ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸையும் ஒரு டீக்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு இல்லை. இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா இந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். முழுக்க முழுக்க இந்த வீடியோ அந்த அப்லோட் பண்ண மிஸ்டர் ஜிகேவோட வீடியோவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் தவிர அலோபதியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஈச் அண்ட் எவரி சிஸ்டம் ஹேஸ் ஓன் ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ எந்த ஒரு சிஸ்டமையும் டிகிரேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சப்போஸ் இது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். மருத்துவமும் மருத்துவ முறைகளும் வேறு வேறே தவிர அனைத்து மருத்துவ முறைகளும் மனித இனத்திற்கும் உயிரினங்களுக்கும் நன்மை விளைவிப்பதற்காக மட்டுமே தோற்றுவிக்கப்பட்டன. அனைத்து முறைகளும் மனித இனத்திற்கு தேவையான ஒன்றே. உங்கள் மேலே தப்பு இல்லாத மாதிரியே நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதும் தோசை சுட்ட கதை சொல்கிறதும் இல்லை ஆர்டிக்கல் நம்பர் சொல்கிறதும் எதாவது சொல்லிட்டு போகிறீங்க. பேச்சுரிமை எல்லாருக்குமே இருக்குது தான், யாருமே இல்லைன்னு சொல்லலை. சும்மா கருத்தியல் சுதந்திரம் யார் வேணால் பேசலாம் யார் வேணால் போகலாம் அப்படின்றது பேசலாம் தான். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு இருக்கிற விஷயத்த இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தானே. அந்த தப்பை யாராவது ஒப்பு கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்களாகட்டும் இல்லை டாக்டர் சத்துவா ஆகட்டும், இவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்கிற ஒரு மருத்துவத்துறையை பற்றி ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு மனமும் புண்படும்படி ஒரு ஹெட்டிங்கையும் போட்டுட்டு வீடியோவை போட்ட உங்களுக்கு இவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்திருக்குது அப்படின்னு கூட யோசிக்கல. 4:1 அது வெரி குட். ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து கம்மியாக ஃபாலோ பண்ணுறாங்க. சில இடம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க தப்பு ஆகிடும் அப்படின்றதுனால கிடையாது. உங்களுக்கு லைக்ஸ் கொடுத்தவங்க அதை பற்றி தெரியாமல் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களை 600,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அந்த 600,000 பேருக்கும் நீங்கள் போடுற அந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்தோடு தான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். 5 லிங்க்கு வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன், டெடெக் ஷோவோட லிங்க்கு போட்டிருக்கேன், இதெல்லாம் பார்க்க மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் போட்ட டெடெக்ஸுக்கு நானும் ஒரு டெடெக் சொல்லிட்டேன், நீங்கள் போட்டிருக்க லிங்க்குக்கு நாங்களும் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்களும் எவிடன்ஸ்லாம் காமிச்சிருக்கோம். நீங்கள் நேற்று வந்து என்ன சொன்னீங்க, அவைக்கட்ட நம்பர் கீழே எந்த ஆட்டம்ஸும் இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அவைக்கட்ட நம்பர் கீழேயும் மருந்துடைய மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்பவும் நீங்கள் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி எடுத்து திரும்பவும் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதால் திரும்பவும் நாங்களும் சொல்கிறோம். சித்தா ஆயுர்வேதா யுனானி அப்படின்றது சாதாரணமாக வந்த மெடிசன்ஸ் கிடையாது. இவ்வளோ வருஷமாக காலம் கடந்தும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மருத்துவம். சயின்ஸ் அப்படின்றது மறு விஷயம், ஆனால் சயின்ஸ் நாட் எட் டெவலப்டு டு ப்ரூவ் அவர் அல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். சப்போஸ் இந்த நானோ டெக்னாலஜி வரல அப்படின்னா திரும்ப வரைக்கும் அந்த அவைகட்ட நம்பர் தான் பிடிச்சிக்கிட்டே நிற்பீங்க. அவைகட்ட நம்பர் கீழே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நீங்கள் அவைகட்ட நம்பர் கீழே இருக்குது அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்கலாம்ல. முன்னாடி விட இப்போ வந்து நல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நல்லா போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்களுடைய பேசிக்ஸ் மெடிசன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து எதுவும் மாறலை. மேபி டெக்னாலஜியில் ப்ரிப்பேர் பண்ணுறது மிஷினரிஸ் வேணால் வந்திருக்கலாமே தவிர பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து எந்த சிஸ்டம்லேயும் மாறல. அலோபதினா தெரிஞ்சுக்கோமா? அலோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட், பதி மீன்ஸ் சஃபரிங். ஹோமியோபதினா ஹோமியோனா சிமிலர், பதினா சஃபரிங்ஸ். அலோபதி அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்குது, அதுக்கு டிசிமிலராக மெடிசன் கொடுக்கறது தான் அலோபதி அப்படின்னு ஹனிமன் சொல்லியிருக்காரு. சித்தா ஆயுர்வேதாவும் ஹனிமனை பொறுத்த வரைக்கும் அலோபதி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹனிமன் அந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஹனிமன் அலோபதினு எதை சொன்னார்னா, எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், ஒருத்தனுக்கு வந்து டயரியா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வயிற்றுப்போக்கு இருக்குது, அவனுக்கு கொடுக்குற அந்த அலோபதி ட்ரக் அப்படின்றது கான்ஸ்டிபேஷனை உண்டு பண்ணுறது, மலை சிக்கலை உண்டு பண்ணுற ட்ரக்காக தான், சிமிலர் கிடையாது டிசிமிலர் அப்படின்றதுக்காக தான் அவர் அலோபதி அப்படின்னு ஒரு பேர் வச்சார். ஆனால் நீங்கள் சித்தாவும் ஆயுர்வேதாவும் யுனானியும் ஹனிமன் வந்து அலோபதின்னு சொன்னால் சொல்கிறீங்க, அது மிக மிக தவறு. அது வந்து அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்றான், எல்லாருக்குமே ஒரே மெடிசன் சித்தாலையும் ஆயுர்வேதாலையும் நாளையும் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு, அதே டிசீஸ் எனக்கு வந்திருக்குனாலும் உங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து வேறையாக இருக்கும், எனக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து வேறையாக இருக்கும். அதுதான் இந்த அல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பொறுத்த வரைக்கும் உள்ளது. சார், நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன், மனுஷன் அப்படின்றது வெவ்வேறு குணங்களை கொண்டவன், வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டவன். ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் மருந்தும் வேறுபடும். இதுதான் இயற்கை மருத்துவம். திரும்பவும் ஒரு கேவலமான எக்ஸாம்பிள், தோசை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். நேற்று ரெண்டு நீங்கள் சொல்லியிருந்த எக்ஸாம்பிளே கேவலமான எக்ஸாம்பிள், மாட்டு கொம்பு குத்தி அப்புறம் பெயிண்டில் வந்து தண்ணி கரைச்சி அடிக்கிறது, எல்லாமே கேவலமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை விட படு மட்டமான எக்ஸாம்பிள், தோசை ஊற்றி குத்தானா அது நல்லா இல்லையா செஃப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நீயே போய் ஊட்டுன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் நல்லா இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த ஹோட்டலும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் சரியாகலை அப்படின்னா ஒட்டுமொத்த ஹோமியோபதி மருத்துவமே தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல வந்து எந்த அர்த்தம் இருக்குது? ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி நோயின் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பா செய்யல். என்ன சொல்லியிருக்காருன்னா, நோய் இன்னும் கண்டுபிடிக்கணும்,
அது எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதை தான் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, ஈவன் அலோபதியில் கூட அதை தான் செஞ்சுக்கிட்டே வராங்க. கூப்பிடுங்க, டிபேட்டுக்கு கூப்பிடுங்க. டிபேட்டுக்கு ஹோமியோபதி டாக்டர்ஸ், அலோபதி டாக்டர்ஸ் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஹோமியோபதி பேஷண்ட்ஸ் அவங்களையும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களுக்கு நடந்ததையும் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் பேசினாங்களே, அந்த மாதிரி கேசஸையும் கூப்பிட்டு முதல்ல பேஷண்ட்ஸ் ரெண்டு பேரையும் பேச வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து ஹோமியோபதிக்கு பாசிட்டிவாக தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸே பேசியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவை ப்ரைவேட் ஆக்குனது எங்களுக்கு வந்து வெற்றி தான். இதே சமயம் நீங்கள் ப்ரைவேட் ஆக்குனது மட்டும் இல்லை, அந்த வீடியோ வந்து நீக்கணும். நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சு போட்டிருக்க பேசினதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இல்லை, ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹோமியோபதி கிளினிக்ஸ் இருக்குது, ஹோமியோபதி கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க கிட்டலாம் பேசிட்டு உங்களுக்கு வந்து விடை கிடைக்கல அப்படின்னா போட்டிருந்தா பரவாயில்ல. கீழே விழுந்தாச்சு, மேசையில் மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக இருந்ததை தூக்கி ப்ரைவேட்டில் மாற்றினீங்கல்ல, கொண்டாடுங்களா? வீடியோ எடுத்து கொண்டாடுங்களா? கொண்டாட தான் செய்வோம். பப்ளிக்காக இருந்ததை தூக்கி ப்ரைவேட்டில் மாற்றினீங்கல்ல, எல்லாருமே கொண்டாட தான் செய்வோம். இது எங்களுக்கு கொண்டாட்டம் தான்.